நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக புஷ்பலதா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஸ்பெஷலான ரெசிபிஸ் இன்னைக்கு நமக்காக செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இன்னைக்கு என்ன சமையல்? ஆனால் நான்வெஜ் மிஸ் ஆகுதே. ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன். சரி, ஓகே. என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? முருங்கைக்கீரை சாதம், ஓகே, அப்புறம் கார்ன் சாலட். ஓ சூப்பர். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு ரெசிபி. ஓகே மேம். ஸோ ஒன்று வந்து கிராமத்து ஸ்டைல், இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் சாலட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சாதமா சாலடா? சாதம். சாதத்துக்கு வந்து இது எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைக்கிறது. முதல்ல குக்கரில் ஒரு கப் சாதத்துக்கு கால் கப் பருப்பு அப்படிங்கிற விதத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஓகே. இது வந்து புழுங்கலரிசி இல்லாத பச்சரிசியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை சீரக சம்பாவில் பண்ணுவோம். இது வந்து புழுங்கல் அரிசி அல்லது பச்சரிசியில் பண்ணால் நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசியில் பண்ணாலும் அது ஒரு வேறு ஃப்ளேவரோடு இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். ஆனால் பாஸ்மதி அரிசியோடு இது வரைக்கும் யாரும் துவரம்பருப்பை சேர்த்துருக்க மாட்டாங்க. நம்ம சேர்த்து பண்ணலாம். ஆமாம், சும்மா வீட்டில் நமக்காக பண்ணுறோம், அவசரமாக பண்ணுறோம், ஒரே டிஷ்ஷாக முடிக்கிறோம் அப்படிங்கும் போது புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ அவங்கவுங்க வீட்டில் எது யூஸ் பண்ணுறோமோ அது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பாவில் பண்ணிக்கலாம். சரி. அரிசி பருப்பு ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு பங்கு தண்ணி வைக்கணும். சரி. இப்போ வந்து 2.5 கப் இருக்கு இதில். ரெண்டு பங்கு தண்ணி எப்பவுமே பாஸ்மதி அரிசிக்கு 2 பங்கு தண்ணி தான். கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம எடுத்துட்டு மறுபடியும் நம்ம அதை வேக விடுவோம். இப்போ வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் எடுத்திருக்கோம். நான் வந்து ஒரு 2.5 கப்புக்கு கொஞ்சம் மேலே விட்டுருக்கேன். இது ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் வேக விடணும். இது இந்த ஸ்டவ்வில் வேகட்டும், நம்ம அதுக்குள்ள மீதி ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ வாணலி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் வேக விட்டுட்டு நம்ம இதை வதக்கணும். முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சுக்கணும். சரி. முருங்கைக்கீரை நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ அரிசி வைக்கிறோமோ அந்த அரிசிக்கு ஈக்குவலாக முருங்கைக்கீரை வைக்கலாம். டபுள் மடங்கு கூட போடலாம். ரொம்ப டபுள் மடங்கு போடும்போது அந்த சாதம் நமக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால ஒரே 1 கப் மட்டும் எடுத்துக்கலாம். சரி. இப்போ வாணலியை சூடு பண்ணிட்டு இதுக்கான அந்த ட்ரை மசாலாஸை கொஞ்சம் வதக்கணும். இதுக்கு வந்து தனியா, எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகம், சீரகம் 1/2 டீஸ்பூன். மிளகு, மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகா வத்தல், 3 மிளகா வத்தல் போட்டுக்கேன். இது எல்லாமே வெறும் வாணலியில அப்படியே போட்டு ட்ரையா வறுத்துக்கலாம். சரி. அது சூடாகணும், அந்த தனியா வாசனை வரணும். ஸோ இந்த முருங்கைக்கீரை சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டாங்க, 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டாங்க, துவரம் பருப்பு. இது ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சு அதை வந்து குக்கரில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. அதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையான வாணலியில் தனியா, மிளகு, சீரகம், காந்த மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா அரைப்படும், அதுக்காக நம்ம வறுத்துக்கிறோம். வறுத்து போட்டால் கொஞ்சம் வாசனை எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் ஆகி வரும். சீரகம்லாம் வறுத்து பொடி பண்ணால் அதனுடைய வாசனையே தனி தான். இந்த முருங்கைக்கீரை சாதம் அடிக்கடி சாப்பிடணும். முருங்கைக்கீரையை பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு வந்து நல்ல வலுவை கொடுக்கும். இந்த முருங்கைக்கீரையில் இப்போ சொல்கிறாங்க உலகத்திலேயே முருங்கைக்கீரை மாதிரி ஒரு கீரையே இல்லை அப்படின்னு, எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊரில் கேப்பாரட்டு இருக்கிறது இந்த முருங்கைக்கீரை தான். வீட்டுக்கு வீடு மரம் இருக்கும். அதை வந்து யாருமே பறிக்க மாட்டாங்க, எப்பாவது ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது முந்தையெல்லாம் முருங்கைக்கீரையை வந்து வாரத்தில் 1 நாளாவது சாப்பிட்டுடுவாங்க. இதை வந்து இப்போ வந்து முருங்கைக்கீரையோட
பலன்களை தெரிஞ்சிட்டு இப்போ வெளிநாட்டில் இதெல்லாம் காய வச்சு அந்த பவுடரை நம்ம ஆயிரக்கணக்கில் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம், நமக்கு பவுடர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்தாச்சு. இதை எடுத்து மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம். இது லைட்டாக ஆறட்டும். இதில் வந்து முருங்கைக்கீரையை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். சரி, முருங்கைக்கீரையை இந்த சாதத்துக்கு தேங்காய் எண்ணெயில் வதக்கி போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, லேசாக எண்ணெய் சூடானதுமே போட்டுருணும் முருங்கைக்கீரையை. நம்ம வீட்டில் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக சாதத்தோட இந்த மாதிரிலாம் கொடுத்தானா முருங்கைக்கீரையெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாசுமதி அரிசி, சீரக சம்பா அந்த மாதிரியெல்லாம் அரிசி போட்டுட்டு கொடுத்துட்டோன்னா அதை எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாதமும் பருப்பும் வேக வச்சுருக்காங்க. அடுத்து மசாலாக்கு வந்து தனியா, மிளகாய் வத்தல், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்காங்க. அகெயின் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு வதக்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரை சாதம் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது முருங்கைக்கீரையை ரொம்ப சுருளை வதக்க வேண்டாம். சரிங்க, லைட்டாக அந்த எண்ணெயில் கூட்டாகிற அளவுக்கு வதக்கிட்டா போதும், அவ்வளோதான், நிறுத்திடலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த நம்ம வறுத்த மசாலாக்களோட தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கணும். முதல்ல இதை பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணிட்டு அரைச்சோம்னா நல்லா மையா வரும். இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய், முருங்கைக்கீரை, பருப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது வயிற்று புண் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்தால் கூட ஆறிடும். இப்போ வயிற்று புண் இருக்குது இல்லை அல்சர் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து மிளகாய் சேர்க்காமல் வெறும் மிளகு மட்டும் கொஞ்சம் சேர்த்து இந்த சாதத்தை சாப்பிட்டுக்கலாம். இது வந்து உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாமே ஆற்றிடும் இந்த சாதம். தேங்காய் பாலும் அப்படிதான், தேங்காய் பாலுக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற காயங்கள் ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நல்ல சூடா இருக்கிற சாதத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா, இந்த மசாலாவை போட்டு இது கூட வதக்கி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். சரி, கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கி இந்த முருங்கைக்கீரை கூடையே வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பச்சையாக போட்டோம்னா அது கொஞ்சம் வெந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இதை திரும்ப நீங்கள் குக் பண்ண போகிறீங்க. 1-2 நிமிஷம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா இதெல்லாம் நல்லா கலந்துடணும். இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி சதசதான்னு நம்ம பண்ண போகிறதில்ல, அப்படியே கொஞ்சம் தம்மில் வெந்த மாதிரி வேக வைக்கணும். உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை எல்லா இடத்துக்கும் இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். பச்சை வெங்காயம் பிடிக்காதவங்க இதில் வந்து வதக்கி சேர்த்துக்கலாம். சரி, நமக்கு வந்து பச்சை வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த இந்த மசாலாக்களோட தனியாக அது மட்டும் வெந்து முழிச்சுட்டு அப்படியே கண்ணு முழிச்சு முழிச்சு பார்க்கும். அது இதில் வந்து நான் அதிகமாக தண்ணி விடலை, கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு நம்ம எல்லாம் அந்த மசாலா வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இந்த
இது சாதத்தோட சூடு இருக்கு அந்த சாதத்தோட சூடுலயே முருங்கக்கீரை பாதி வெந்துடும் அதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டா தம் போடும்போது இன்னும் நல்லா வெந்துடும் இது mix பண்றது தான் கொஞ்சம் டிடிஎஸ் ஜாபா இருக்கும் எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வெச்சு ஒரு 5 நிமிஷம் வெச்சிருக்கணும் சரி துவரம் பருப்பு மடங்கு தண்ணி விட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி மசாலாக்கு மல்லி சேர்த்துக்கிட்டாங்க காய்ந்த மிளகாய் வத்தல் சீரகம் மிளகு இதெல்லாம் ட்ரை பேன்ல வறுத்து அதை ஆறினதுக்கு அப்புறம் பொடிச்சு எடுத்துக்கிட்டாங்க பொடிக்கும் போது கொஞ்சமா தேங்காவும் தண்ணி தெளிச்சு அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை எண்ணெயில லைட்டா வதக்கிட்டாங்க சோ ரைஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வதங்கின அந்த கீரையையும் அதே மாதிரி பொடிச்ச அந்த பொடிகள் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தேவையான அளவு உப்பும் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து தம் போட்டு வச்சிருக்காங்க அடுத்ததா சாலட் நமக்காக காத்துட்டு இருக்கு எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் சோ சாலட் பண்ணலாமா மாமா சாலட் பண்ணலாம் இது வந்து நார்மலா காய்கறி என்ன வேணுமோ போட்டுட்டு அப்படியே mix பண்றதுல இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் தயாரிச்சு சாலட் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக நம்ம இது பண்றோம் இதுக்கு வந்து தயிர் ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கணும் தயிரை வந்து நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டி அந்த தண்ணியே இல்லாம எடுத்துக்கணும் ஓகே இந்த மாதிரி துணியிலயோ இல்லனா இந்த மாதிரி வடிகட்டியில கொட்டி கொஞ்ச நேர வெச்சிங்கனா அந்த இதெல்லாம் போய்டும் நமக்கு வெறும் அந்த அந்த கெட்டியா அந்த சக்க மட்டும் தான் இருக்கும் இந்த சாலடோ சாப்பாடு கூட தான் சாப்பிடணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லனா மிட் மீலாவோ இத நம்ம சாப்பிடலாம் இதுவும் எல்லா சத்துக்களும் சேர்ந்து இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்தா குழந்தைங்க இத வந்து ஒரு ஸ்நாக்கா சாப்பிடுவாங்க ஓகே ஆனா அத சாப்பிடுறதுக்கு நம்ம தான் பழக்கணும் இது எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு சாலட் வந்து நல்லா பிறண்டு வரும் இப்போ வந்து நமக்கு நான் இத காட்டணும்ங்கிறதுக்காக முதலே தயிரை ஃபில்டர் பண்ணி வைக்கல இது இந்த மாதிரி பண்ணினா சீக்கிரமா அது வடிஞ்சிடும் நல்ல துணியில கட்டி தொங்க விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்துல அது நல்லா இஞ்சிடும் இஞ்சிடும் இதுல வந்து நல்லா அடிச்சுக்கணும் அந்த தயிரை ஸ்பூனால அந்த கட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா தயிரோட கட்டி அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் இது கூட உப்பு வினிகர் எல்லாம் சேர்த்து கலக்கணும் உப்பு முதல்ல ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான மாதிரி போட்டுக்கலாம் வினிகர் வந்து ஒரு டீஸ்பூன் இன்னும் கம்மியாக கூட விட்டுக்கலாம் வினிகரோட அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க நிறைய விட்டுக்கலாம் ஆனால் இது புளிப்பும் ஜாஸ்தி ஆகிடும் ரொம்ப அதிகமாக விட்டாலும் இது நல்ல தயிர் வந்து திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே மயோனைஸ் ஒரு ஃபீல் கிடைக்கும் அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணாங்க மயோனைஸ் வாங்கறதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி தயிரில் கொஞ்சமாக வினிகர் போட்டு சால்ட் போட்டுட்டு நம்ம பண்ணிக்கலாம் இதுவும் ஈக்குவலி அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு அதை பழக்கிறத விட இந்த மாதிரி பழக்கிட்டோம்னா இன்னும் அவங்களுக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து அந்த ஒயர் பீட்டர் வச்சு கலக்கினா நல்லா கலந்துடும் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம் சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது மிளகாயை அப்படியே நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றா ரெண்டா உடச்சி எடுத்துக்கணும் இதில் காரம் வேணாங்கிறவங்க அந்த தோலை மட்டும் மிக்சியில் போட்டுட்டு அந்த விதையை உதிர்த்துட்டு தோலை மட்டும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் இது நமக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் பரவாயில்ல இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஆஃப் பண்ணி கொஞ்சம் அந்த இதெல்லாம் அடங்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் முக்கியமாக இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு கார்ன் ரொம்ப நல்லா செட் ஆகும் கார்ன் கூட கேப்சிகம் இன்னும் தூக்கி கொடுக்கும் ஓகே சாலட்ல ரொம்ப பொடி பொடியா போட்டதை விட கொஞ்சம் பெருசு பெருசா போட்டா நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடுறதுக்கு கார்னை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி போட்டுக்கணும் சரி பச்சையா கார்ன் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா வயிறு வலிக்கும் ஏன்னா அது செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கேப்சிகமா கொஞ்சம் பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுல போட்டுக்கலாம் வெங்காயம் இப்போ நமக்கு வெங்காயத்தை பத்தி பேசக்கூட முடியாதுங்கிற நிலைமையில நம்ம இருக்கோம் வெங்காயம் கிடைக்கவும் இல்லை அதில் சின்ன சின்ன பீஸா கிடைச்சது பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா அதை 4 ஆவோ 6 ஆவோ கட் பண்ணி அதை ஒவ்வொன்றும் இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும்
ஸோ இந்த சாலட்க்கு தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி கட்டியான தயிராக எடுத்துக்கிட்டாங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க, வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோட வந்துட்டு கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், அந்த ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதையும் கேப்சிகம் குடைமிளகாய் சேர்த்துருக்காங்க. வெங்காயமும் பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் விருப்பப்படுறவங்க ஒரு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம போடலை, சர்க்கரை போட்டாங்க இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் காரம் விருப்பப்படுறவங்க சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா அப்படியே சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்றலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம சலட் ரெடி. இந்த கோல்ஸ்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இதுதான் இது. கோல்ஸ்லாக்க எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம். இதில் எல்லாமே பெருசு பெருசாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாதமும் தயாராக இருக்கு. ஓகே. தாளிச்சு கொட்டினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தாளிச்சு கொட்டுறோம். இல்லை இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தாளிச்சு கொட்டிக்கலாம். தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, ஒரு மிளகா வத்தல். சும்மா வாசனைக்காக ஒரு மிளகா வத்தல் முழுசாக போடுறேன். அப்படியே அந்த முருங்கைக்கீரையோட பச்சையும் மாறவே இல்லை. முருங்கைக்கீரை அப்படியே பச்சையாக இருக்குது. முருங்கைக்கீரையை ரொம்ப குழகுழன்னு வேக வச்சிட்டாலும் அதில் இருக்கிற சத்து இருக்காது, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ முருங்கைக்கீரை சாதமும் கார்ன் சாலடும் ரெடியாக இருக்குது, சாப்பிடுங்க. தேங்க்யூ மேம். ஸோ இன்றைக்கி வந்து எப்போவுமே புஷ்பா மேம் ஹெல்த்தியான சமையல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெஸ்டர்ன் சைடும் அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவான முருங்கைக்கீரை, அதை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், எனக்கு கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக முருங்கைக்கீரைனா பொரியல் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். பட் அதில் இந்த மாதிரி ஒரு சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ முக்கியமாக அந்த மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தனியா மிளகு தான் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. பட் அது நல்லா நீங்கள் வறுத்து அரைச்சதால் அந்த வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கீரையும் அளவாக சேர்த்ததால் குழந்தைங்களும் சாப்பிட்டு வச்சிடலாம். ஆர்டினரி சாலட், ஸோ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. ஸ்வீட் கார்ன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதும். ஸோ முக்கியமாக நீங்கள் தயிர் வச்சு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. முக்கியமாக அந்த கொடமிளகா, அதனுடைய ஜூஸே வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மேம். இன்றைக்கி நீங்கள் செஞ்ச அந்த சமையல் வழக்கம் போல் ஹெல்த்தி டேஸ்டானது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி மேம். முருங்கைக்கீரை சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி, துவரம் பருப்பு, தனியா, மிளகு, சீரகம், மிளகாய் வத்தல், தேங்காய் துருவல், முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, எண்ணெய், கறிவேப்பிலை. முருங்கைக்கீரை சாதம் செய்யும் முறை: குக்கரில் ஒரு கப் அளவு அரிசி, கால் கப் அளவு துவரம் பருப்பு, 2 மடங்கு தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவும். பிறகு வாணலியில் தனியா, சீரகம், மிளகு, மிளகாய் வத்தல் சேர்த்து நன்கு வறுத்து ஆற வைக்கவும். பிறகு வறுத்த பொருட்களை மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைத்து கொள்ளவும். இதோடு தேங்காய் துருவலையும் சேர்த்து அரைத்தெடுக்கவும். பிறகு வாணலியில் சிறிது எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்கி கொள்ளவும். பிறகு சாதம் வெந்ததும் அரைத்து வைத்த மசாலா, வதக்கி வைத்திருக்கும் முருங்கைக்கீரை, மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், தண்ணீர் தெளித்து சிறிதளவு உப்பு சேர்த்து 5 நிமிடம் தம் வைத்து இறக்கிக் கொள்ளவும். பிறகு வேறொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சாதத்தோடு சேர்த்து பரிமாறினால் சுவையான முருங்கைக்கீரை சாதம் தயார். ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் சாலட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தயிர், உப்பு, வினிகர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஸ்வீட் கார்ன், குடைமிளகாய், வெங்காயம். ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் சாலட் செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் தயிரை தண்ணீர் இல்லாமல் வடித்து கொள்ளவும். இதோடு சிறிதளவு உப்பு, வினிகர் சேர்த்து நன்கு கிளறி கொள்ளவும்.
பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் வேக வைத்த ஸ்வீட் கார்ன் குடை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நன்கு கலந்து பரிமாறினால் சுவையான ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் சாலட் தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நமக்காக புஷ்பா மேம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சமையல் செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.